ஹாய் லேனர்ஸ், இந்த வீடியோ நம்ம எந்த ஒரு டாபிக் பயன்படுத்த போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தோம்னா வீடியோவோ ஆடியோவோ பேசும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு சம்டைம்ஸ் கம்மியாக பேசுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எவ்வளோ சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னு பரவாயில்ல, அதை வந்து அடாப்ட் ப்ரிப்பேர் பண்ண சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி உங்களோட ஆடியோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன், உங்களுக்காண்டி ஒரு ஆடியோ கிளிப் வந்து நான் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணிட்டேன், இப்போ இந்த கிளிப்பை ப்ளே பண்ணுங்கள். அதாவது நான் இப்போ வந்து எந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணல, இப்போ இதோட கிளிப்பை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆடியோவோட கிளிப்பை வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது, இதை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் இது கீழே ஆடியோ செக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆடியோன்ற இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, இங்கே எஃபெக்ட் படத்தில் ஆடியோன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து எந்த இது வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ தானே வேணும், நமக்கு வந்து எந்த செக்ஷன் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ இது கீழே இருக்கு பாருங்கள், இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 0.0 dB இருக்கா, இந்த லெவல்ன்ற ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக இந்த வால்யூம் கேட்டுப்பீங்க, இப்போ ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை கேளுங்க. ஓகே, இப்போ இதில் கேட்டிங்களா, இப்போ இந்த லெவல் டிபின்றதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 10 லெவல் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த ஆடியோ கிளிப்பை பாருங்கள், ஆடியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா. நீங்கள் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப மைண்டாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, ஆடியோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இதை வந்து இந்த 10 குறைக்காமல் நீங்கள் 2, 3 இந்த மாதிரி டிபெண்ட் அப்பாண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தபோல ஆடியோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த நாய்ஸ் அடிக்காமல் ஆடியோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ வால்யூம் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, அப்போ அதை எப்படி குறைக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டாக ஏகப்பட்ட வீடியோஸ் போடுவோம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இனிமேல் வீடியோ எடிட்டிங் பற்றி நிறையா வீடியோஸ் போடுவோம். ஸோ வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு சரி, கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.